உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். எலக்ட்ரிசிட்டி, இந்த நவீன காலத்தில் எந்த ஒரு வேலையை செய்வதற்கும் எலக்ட்ரிசிட்டி ரொம்பவே அத்தியாவசியமாக இருக்குது. நமக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டி ஏதோ ஒரு பவர் பிளான்ட்லேருந்து நமக்கு கிடைக்கிது. அந்த பவர் பிளான்ட்டில் எலக்ட்ரிசிட்டியை எப்படி ஜென்ரேட் பண்ணுறாங்கன்னா, ஒரு எனர்ஜியை இன்னொரு எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. அதாவது மெக்கானிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. இந்த வீடியோவில் மெக்கானிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறாங்கன்னு, மெக்கானிக்கல் எனர்ஜியாக எந்த சோர்ஸை யூஸ் பண்ணுறாங்கன்னு முழுமையாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பொதுவாக நடைமுறையில் இருக்கிற பவர் ஸ்டேஷன் தெர்மல் பவர் பிளான்ட், ஹைட்ரோ பவர் பிளான்ட், நியூக்ளியர் பவர் பிளான்ட், விண்டு மில், சோலார் பவர் பிளான்ட். இதில் சோலாரை தவிர்த்து மற்ற எல்லா பவர் ஸ்டேஷனோட பேசிக் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு பெரிய டர்பைன் இருக்கும். இந்த டர்பைனோட ஷாஃப்ட்டில் ஒரு ஜெனரேட்டரும் கனெக்ட் ஆகிருக்கும். இப்போது கான்செப்ட் என்னென்னா, இந்த டர்பைனை சுற்ற வைக்கணும். இந்த டர்பைனை சுற்ற வைக்கிறது மூலமாக இந்த டர்பைனோட கனெக்ட் ஆகிருக்க ஜெனரேட்டரும் சேர்ந்து சுற்றும். அதாவது ஜெனரேட்டர் பிரின்சிபல் படி எப்போதெல்லாம் ஒரு கண்டக்டரை மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கட் பண்ணுதோ அப்போல்லாம் அந்த கண்டக்டர் காயில் ஒரு இஎம்எஃப் ஜெனரேட்டர் ஆகும். அதாவது எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ், அதை தான் நம்ம வோல்டேஜ்னு சொல்கிறோம். தெர்மல் பவர் ஸ்டேஷன்லையும் நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன்லையும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பெரிய பாய்லரில் வாட்டரை இன்லெட் பண்ணுவாங்க. அப்புறமா அந்த பாய்லரை ஹை டிகிரி செல்சியஸுக்கு ஹீட் பண்ணுவாங்க. இந்த பாய்லரை ஹீட் பண்ணுறது மூலமாக உள்ளே இருக்கிற நீர் ஸ்ட்ரீமாக மாறும். இந்த ஸ்ட்ரீம் லெவல் ஒரு செட்டரின் லெவலில் ரீச் பண்ணதுக்கு அப்புறமா பாய்லரில் இருக்கிற ஹை ப்ரெஷர் வால்வ் ஓப்பன் ஆகும். அதாவது நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற குக்கர்லேருந்து வர்றதை விட பல மடங்கு பவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இந்த ஹை ப்ரெஷர் ஸ்ட்ரீமை ஒரு நாசில் வழியாக டர்பைனுக்கு அனுப்பி சுத்த வைப்பாங்க. தெர்மல் பவர் பிளான்ட்டில் இந்த பாய்லரை ஹீட் பண்ணுறதுக்கு ஆரம்ப காலத்தில் கோயிலை யூஸ் பண்ணாங்க. கோயில்னா பழுப்பு நிலக்கரி. ஏன்னா நிலக்கரி அதிக நேரம் எரியக்கூடியது. இந்த நிலக்கரி வளங்கள் எல்லாம் ஒரு காலத்தில் இல்லாமல் போயிடும். இதுக்கு பதிலாக வேறு ஒரு எனர்ஜியை யூஸ் பண்ணணும்னு முடிவெடுக்கிறப்ப வந்தது தான் இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட். நியூக்ளியர் பவர் பிளான்ட்டில் நியூக்ளியர் ரியாக்டர், அதாவது ஒரு யுரேனியம் ஆட்டமோட ஒரு எலக்ட்ரான் ஆட்டமை மோத விடுவாங்க. இதன் மூலமாக ஒரு அதிகப்படியான ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த ஹீட் எனர்ஜியை வச்சு தான் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டில் இருக்கிற பாய்லரை ஹீட் பண்ணுறாங்க. அடுத்ததாக ஹைட்ரோ பவர் பிளான்ட்டு. இதுக்கு எந்த ஒரு எரிபொருளும் தேவையில்லை. ஒரு வேகமாக ஓடக்கூடிய தண்ணிக்கு இடையில ஒரு சக்கரத்தின் மூலமாக டர்பைனை சுத்த வைப்பாங்க. இந்த ஹைட்ரோ பவர் பிளான்ட் மோஸ்ட்லி நியரஸ்ட் டேமுக்கு பக்கத்தில் இருந்தால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக விண்ட்மில் பவர் பிளான்ட். இந்த பவர் பிளான்ட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, டர்பைன் ரொம்பவே உயரத்தில் இருக்கும். இந்த டர்பைனோட ஒரு கியர் சிஸ்டம் கனெக்ட் ஆகிருக்கும். அந்த கியர் சிஸ்டத்தோட மூணு பெரிய பிளேடும் இருக்கும். இந்த மூணு பெரிய பிளேடும் கொஞ்சமாக காற்றடிச்சாலே சுற்றுற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. விண்டுமில் பவர் பிளான்ட்டோட டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த விண்டுமில் பவர் பிளான்ட்டில் அதிக பவரை ஜெனரேட் பண்ண முடியாது. அடுத்ததாக சோலார் பவர் பிளான்ட். இந்த சோலார் பவர் பிளான்ட் மற்ற எல்லா பவர் பிளான்ட்டை காட்டிலும் டோட்டலாகவே இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் வேறு மாதிரி இருக்கும். முக்கியமாக இந்த பவர் பிளான்ட்டில் டிசி பவரை ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஒரு சோலார் பிளேட் எப்படி இருக்கும்னா, அதில் ஃபோட்டோ வோல்டாயிக் செல்ஸ் இருக்கும். இந்த ஃபோட்டோ வோல்டாயிக் செல்ஸ் சன்லைட்டில் இருக்கிற பீம் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுது. இந்த கன்வெர்ட் ஆகிற எலக்ட்ரிக்கல் எனர்ஜி டிசி பவராக இருக்கும். இந்த டிசி பவரை ஒரு இன்வெர்ட்டர் மூலமாக ஏசி சோர்ஸாக மாற்றுறாங்க. ஓவரால் எல்லா பவர் ஸ்டேஷனை பற்றியும் பார்த்தாச்சு. இப்போது இந்த பவர் ஸ்டேஷனை ரெண்டாக பிரிக்கிறாங்க.